ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदा शिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। ஆச்சாரியால் கிட்டத்தட்ட 2500 வருஷங்களுக்கு முன்னாடி ஈஸ்வரம்சமாக அவதாரம் பண்ணி சனாதனமான இந்த தர்மத்தை புனருத்தாரணம் பண்றதுக்காக சம்பிரதாய வழியாக வந்துட்டிருக்கக்கூடிய கிரந்தங்களுக்கு பாஷ்யம் எழுதினார். பிரஸ்தானத்தை பாஷ்யம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாகிய உபனிஷத் பாஷ்யங்கள், அதுக்கு ஸ்ருதி பாஷ்யம்னு பேர். 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினார். ஸ்ருதி பாஷ்யம்னு பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் எழுதினார். ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், மூணாவதாக நியாய பிரஸ்தானம்னு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணார். இந்த மூணு கிரந்தங்கள் ஆச்சாரியால் பண்ண முக்கியமான கிரந்தங்கள், பிரதான கிரந்தங்கள். பாஷ்யம்ங்கிறது வேத வேதாந்த சாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரகாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு பாஷ்யம்னு பேர். அத்வைதம்ங்கிறது ஏதோ ஆச்சாரியால் தானா உற்பத்தி பண்ண ஒரு சித்தாந்தம்னு கிடையாது. பகவத்பாதாலே சம்பிரதாய வித்தாக தான் தன்னை சொல்றார். இந்த சம்பிரதாயமான பரம்பரையா வந்துட்டிருக்கிற சம்பிரதாயத்தை அறிந்து கொண்டு தன்னோட காலத்துல அதுக்கு தன்னாலான பிரகாசத்தை பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறதுனால ஆச்சாரியால் சம்பிரதாய கிருத்து கிடையாது, சம்பிரதாய வித்து தான். சம்பிரதாயத்தை அறிந்தவர். சம்பிரதாயம்ங்கிறது என்னன்னா இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய வழி, அதுக்கு சம்பிரதாயம்னு பேர். ஏன்னா இந்த ஞானமானது சுயமாகவே ஒருத்தரால் ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மனுஷ புத்தியினால ஏற்படக்கூடிய ஞானம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு குருவினுடைய அனுகிரகத்தினால உபதேசத்தினால வரக்கூடிய ஞானம் அப்படிங்கிறதுனால சுயமாக ஒருத்தர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஞானம் இல்லைங்கிறதுனால இங்க சம்பிரதாய கர்த்தத்துவம் யாருக்கும் கிடையாது. ஈஸ்வரன் தான் சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஈஸ்வரன்ட்டேருந்து ஆரம்பிச்சு ஆச்சாரியால மத்தியமாக கொண்டு என்னுடைய குரு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்திற்கு நான், அந்த குரு பரம்பரைக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரன்ட்டேருந்து தான் இந்த ஞானம் ஏற்பட்டு. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அப்பியம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷுவாக்கவே அப்ரவீத்துன்னு பகவத்கீதையிலையும் இந்த சம்பிரதாயத்தை சிருஷ்டி காலத்துல நான் முதல்ல சூரியனுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு பகவான். ஈஸ்வரன் தான் பகவான். அப்படி வரக்கூடியதாகிய இந்த ஞானத்துக்கு ஆச்சாரியால் ஒரு முக்கியமான
ஸ்தானத்துல இருக்கிறதுனால சங்கராச்சாரிய மத்தியமாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது வரைக்கும் கர்ண பரம்பரையா வந்துட்டு இருக்கக்கூடியதாக தெரியறது. சில விருத்திகார மதம் அப்படிங்கறதெல்லாம் எத்தனை பேர் கிரந்தமா இதை பண்ணாங்கிறது தெரியல. ஆச்சாரியாளுக்கு முற்பட்டு அத்வைதபரமான பாஷ்யங்கள் எவ்வளவு இருந்ததுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கௌடபாதிய காரிகை அப்படி இப்படிங்கிற மாதிரியான கிரந்தங்கள்லாம் இருந்தாலும் பாஷ்யம்னு பார்த்தா ஆச்சாரியர்கள் தான் இப்போ கிடைக்கிற பாஷ்யங்கள்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. அதனால ஒரு முக்கியமான லிங்காக ஆச்சாரியால் இந்த சனாதன தர்ம பரம்பரையில குரு பரம்பரையில சங்கராச்சாரிய மத்தியமாம் அப்படின்னு சொல்றோம். ஆக அந்த மூணு விதமான பாஷ்ய கிரந்தங்கள் தான் பிரதானமா ஆச்சாரியால் பண்ணது. அதை தவிர சில ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்களையும் ஏற்படுத்தியிருக்கார். முக்கியமா ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி, சுப்பிரமணிய பஜங்கம், பஜகோவிந்தம் இப்படின்ற மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் ஆச்சாரியால் பண்ணதாக சொல்லப்படுறது. அதை தவிர ஆத்மபோதம் முதலான கிரந்தங்கள்லாமும் ஆச்சாரியால் பண்ணார் அப்படின்னு பொதுவாக சில விதமான கிரந்தங்கள் ஆச்சாரியர்களுக்கு அட்ரிபியூட் பண்ணப்படுறது. ஆனா இதுல எவை வந்து ஆச்சாரியாளால தான் பண்ணப்பட்டதுன்னு நிர்ணயம் பண்ணி சொல்லக்கூடிய கிரந்தங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் அதுல முக்கியமான கிரந்தமாக எல்லாராலும் ஆச்சாரியால் பண்ணதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரந்தம் இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்றது 10 ஸ்தோத்திரம் இருக்கு. நான் அஷ்டகம்னு ஏன் சொல்றேன்னா, இங்க தட்சிணாமூர்த்தியை அஷ்டமூர்த்தியாக சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல. அதனால இதுக்கு அஷ்டகம் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம்னு சொன்னாலும் இங்க பகவான வந்து ஸ்தோத்திரம் நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தா மூர்த்தி வர்ணனையா தான் இருக்கும். சௌந்தர்ய லஹரின்னு எடுத்துட்டா அம்பாளோட கேசாதிபாத வர்ணனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸ்தோத்திரம். பொதுவா பகவத் குணங்களை பாடுறது, அதன் மூலமா உபாசனை பண்றதுக்கு இருக்கக்கூடியத ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். இங்க தட்சிணாமூர்த்திங்கிறது ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால இங்க இது வந்து ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்ல முடியாது, தத்துவார்த்த விசாரமாகவும் இந்த ஸ்தோத்திரங்கள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் வந்து உபனிஷத் ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்களினுடைய சாரமான விஷயத்தை எடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை பண்ற. பரபிரம்ம வஸ்துக்கே ஒரு நாமம் கொடுக்கணும்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்ற ஒரு பாவத்துல பண்ணப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். பொதுவா தட்சிணாமூர்த்தின்னா நம்ம கோயில்கள்ல பாக்குறோம். தெற்கு திசையை பார்த்து உட்கார்ந்துருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி, பரமேஸ்வரன் தான் அது, சிவன் தான் ஜடாதாரியாக சந்திரகலையோடு கூட சனகாதிகள் நாலு பேர் நாலு ரிஷிகள் கீழே உட்கார்ந்துட்டு இருக்க, வடமூலமாக வடவருஷத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு சின்முத்திரையோட இப்படி இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறதாக நம்ம கோயில்கள்ல தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்றோம். அது ஒரு குணத்தோடு கூடிய ஒரு விதமாக மகான்கள்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற உருவம். தாத்பரியமா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தட்சிணம்ங்கிறதே வந்து தெற்குங்கிற திசையே யமனை குறிக்கிறது, கிழக்கு இந்திரனை குறிக்கிறது. அப்படி ஒரு ஒரு திசையான ஒரு தேவதையினுடைய ரூபமா இருக்கிறதுனால தெக்குன்றதே யம தர்மராஜாவை குறிக்கிறது, மிருத்யு காலம். அதனாலதான் பொதுவா எதையுமே தெற்க பார்த்து நம்ம பண்றது கிடையாது. கோயில்கள்லயும் சுவாமி அம்பாள் தான் தெற்க பார்க்க இருப்பா, தெற்க பார்க்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்கு பொதுவா.
இங்க சுவாமி ஏன் தெக்க பாக்குறார் அப்படின்னா கால சம்ஹார மூர்த்தியாக தானே ஈஸ்வரன் பார்க்கிறோம். கால காலன்னே பேரு பரமேஸ்வரனுக்கு. அதனால இந்த தட்சிணாமூர்த்திங்கிறவர் யமனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால மிருத்யுஞ்சயா மிருத்தியை ஜெயிக்கிறவர்ன்றதுனால ஈஸ்வரன தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு தட்சிண அமூர்த்தி அப்படின்னு பிரிக்கலாம். அது தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இங்க சொல்றாரு கடைசியில. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே ஸ்ரீங்கிறது மாயாவை குறிக்கிறது. ஸ்ரீதட்சிணராக இருக்கக்கூடிய அமூர்த்தி, அமூர்த்தினா மூர்த்தம் இல்லாதவர், ஃபார்ம்லெஸ், எல்லா மூர்த்தங்களுக்கும் அப்பாற்பட்ட சுரூபங்கிறதுனால அமூர்த்தின்னு ஒரு பெயர் உண்டு பிரம்மவஸ்து. அப்ப மூர்த்தமே இல்லாத சுரூபம் எப்படி சிருஷ்டி பண்றதுன்னா மாயையினால சிருஷ்டி பண்றது. மாயையினுடைய வசத்தினால ஈஸ்வர சிருஷ்டி நடக்கிறது. ஸ்ரீங்கிறது மாயை, ஸ்ரீதட்சிண அமூர்த்தி அப்படிங்கிறதுனால மாயையினுடைய மாயா சக்தியினோடு இருக்கக்கூடிய அமூர்த்திங்கிறதுனால ஸ்ரீதட்சிணாமூர்த்தின்னு ஒரு அர்த்தம். அந்த ஈஸ்வரன் நான் சொன்ன மாதிரி கால சம்ஹாரா கால காலா, அதுக்கு நம்ம கதைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா. யமன சம்ஹாரம் பண்ணார், யமனை அப்புறம் திருப்பி வரவழிச்சார், அதனால கால சம்ஹார மூர்த்தி. அடிப்படையா என்னன்னா காலத்துக்கு அப்பாற்பட்ட சுரூபம் ஈஸ்வர சுரூபம். காலமே வந்து சிருஷ்டிக்குள்ள இருக்கிறது தான். தேசம் காலம் வஸ்து இது மூணு தானே இப்போ நம்ம அப்சல்யூட்ஸா பாக்குறோம். சயின்ஸ் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்சல்யூட்னு ஒரு காலத்துல எடுத்திருந்தது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வர்றதுக்கு முன்னாடி டைம்ங்கிறது கான்ஸ்டன்ட், ஸ்பேஸுங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டுத்துக்குள்ளதான் சிருஷ்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சயின்ஸ் பார்த்தது. பட் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா டைமே கிரியேட்டட் தான். ஏன்னா சிருஷ்டிங்கிறது என்ன, ஆவிர் பவிக்கிறது தான் சிருஷ்டி. ஒரு அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றார் பீஜஸ்யாந்த ரிவாங்குரஹா, பார்ப்போம் நம்ம. ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனகா, அன்மேனிஃபெஸ்டாக அவ்யாகிருதமாக இருந்த ஜெகத்து ஆவிர் பவிச்சா ஜெகத்தாக இருக்கு. எப்படின்னா ஒரு சீடு இருக்கு, ஒரு விதை இருக்கு, விதைய நம்ம இத்தினூண்டு விதை தான் இருக்கு, அது அவ்வளோ பெரிய விருட்சமா எப்படி ஆகிறது. இந்த விதையை போட்டா அதனுடைய அவ்வளோ பெரிய விருட்சம் வந்து எப்படி ஆகிறது அப்படிங்கிறதுனா அந்த விருட்சத்தினுடைய அத்தனை விஷயங்களும் அந்த விதைக்குள்ள இருக்கு, அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. நம்மளால வந்து விதையை கிள்ளி பார்த்தா அதுல ஒன்றும் தெரியறது இல்லை, இலையாவது ட்ரங்க் ஆகுது ஃப்ளவர் ஆகுது இதுவும் தெரியறது இல்லை. பட் இப்படிதான் ஒரு ஃப்ளவர் வரணும், அதனுடைய ட்ரங்க் இப்படிதான் இருக்கணும், அதனுடைய லீஃப் இப்படிதான் இருக்கணும், முதலான அத்தனையுமே அந்த பீஜத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் அந்த விதையை போட்டா அந்த மரம் வர்றது, இல்லைன்னா வேற மரம்னா வரணும். அது அவ்யாகிருத்தம் அன்மேனிஃபெஸ்ட்ன்னு சொல்றோம். அப்ப நம்ம சிருஷ்டி எப்படின்னா இந்த லயம் லயமாகும் போது அன்மேனிஃபெஸ்டா அவ்யாகிருதமா இருக்கிற விஷயமானது சிருஷ்டிங்கிற போது மேனிஃபெஸ்ட் ஆகிறது, ஜெகத்தாக வர்றது அப்படிங்கறதுதான் சிருஷ்டி. அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது வந்து சிருஷ்டிக்கு உட்பட்ட விஷயம்தான், அதுக்காக சொன்னேன். கிரியேஷனுக்கு உள்ள இருக்கிறது தான் டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்ப ஈஸ்வரன் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அதனாலதான் அவரை வந்து ஈஸ்வரன் அடையும் பொழுது என்ன ஆகுறதுன்னா டைம் அண்ட் ஸ்பேஸே போயிடுறது, நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸை கடந்து போயிடுறோம். அதனால்தான் அனோரணியான் மகத்தோ மகியான் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் வந்து. இந்த சுரூபம் என்னன்னா அணுவனிடும் அணுவோடு சின்ன சின்னதா இருக்கு, மகத்தான இருக்கக்கூடிய விஷயத்தோடையும் பெருசா இருக்கு அப்படின்னா டைமென்ஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. டைமென்ஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சுரூபங்கிறதுனால அவரை கால ஈஸ்வரன் அடையும் பொழுது காலம் சம்ஹாரம் ஆயிடுறது அப்படிங்கிறதுனால கால காலம்னு பேர். சந்திரன் இருக்கே தலையில, அதுவுமே சந்திர பிரபையா இருக்கு, சந்திரசேகரன்னே பேர் இல்லையா பரமேஸ்வரனுக்கு. ஏன்னா சந்திரன் தான் திதி நிர்ணயம் பண்றது,
பிரதமை, த்விதியை, திருதியை, கால நிர்ணயம் எப்படி ஆகிறதுன்னா சந்திரன்ல தான் ஆகுது. அதனால காலத்தை தனக்கீழே வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால சந்திரசேகரன் சொல்றோம். ஆக இதெல்லாம் வந்து எதுக்காக சொன்னேன்னா, தட்சிணாமூர்த்திங்கிற அந்த ரூபம் இருக்கே, அந்த ரூபம் வந்து ஒரு தாத்பரியத்தோட நம்ம பெரியவாள்லாம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மூர்த்தி. இன்ஃபேக்ட் தட்சிணாமூர்த்தியை பத்தி நிறைய சொல்லலாம், எப்படி அந்த மூர்த்தியினுடைய பின்னாடி போக போக பார்ப்போம் அத. இப்போ ஆச்சாரியாளோட இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் ஸ்லோகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஆக ஒரு ஒரு ஸ்லோகத்தினுடைய அமைப்பும் அதுல இருக்கக்கூடிய மூர்த்திக்கு ஏத்த மாதிரியாக இருக்கணும். இப்போ சங்கீதத்துல எடுத்துனோம்னா முத்துசாமி தீட்சிதர் பல கீர்த்தனை பண்ணார், ஒரு ஒரு சுவாமி மேல ஒரு கீர்த்தனை பண்ணார். பஞ்சபூத க்ஷேத்திரங்கள் அஞ்சுத்துக்கும் பண்ணார். ஒன்னும் இதுல வந்து ஆனந்த நடன பிரகாசம்னு சிதம்பரத்துக்கு பண்ணார், கேதாரத்துல போட்டார் அது ராகம். ஏன்னா அந்த ராகத்துக்கும் அந்த நடனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால அப்படி போட்டார். அதே மாதிரி ஜம்பூபதேன்னு ஒரு கீர்த்தனை போட்டார், அதுல யமுனா கல்யாணிங்கிற ராகம், யமுனா அப்படிங்கிற பேரோட ஜலத்துக்கு சம்பந்தமாகவே அந்த கீர்த்தனை அமைச்சார், ஏன்னா ஜலக்ஷேத்திரம்ங்கிறதுனால. அதே மாதிரி சாரங்கால வந்து அருணாச்சலேஸ்வரம் கீர்த்தனை அமைச்சார். இப்படி அமைச்சவர் ஸ்ரீ விஸ்வநாதம்ங்கிற போது எப்படி அமைச்சாருன்னா, 14 ராகத்தோட ராகமாலிக்கையை அமைச்சார். ஏன்னா விஸ்வநாதா அப்படின்னு சொல்லும் போது 14 லோகத்துக்கும் நாதன் அப்படிங்கிறதுனால சதுர்தச ராக மாளிகையில் அமைச்சார் இந்த ஸ்ரீ விஸ்வநாதங்கிற கீர்த்தனை. ஏன்னா விஸ்வநாதர் மேல கீர்த்தனை அமைக்கும் போது நம்ம ஜம்புகேஸ்வரர் மாதிரி அமைக்க முடியாது. ஏன்னா அந்தந்த மூர்த்தியை பத்திய ஒரு ஸ்லோகமோ ஒரு கீர்த்தனையோ பண்ணும் பொழுது அந்த தாத்பரியம் அங்க இருந்தாதான் வந்து அது விசேஷமா இருக்கும். அதனால தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு பண்ணும் பொழுது வெறும்னு அந்த ரூபத்தை வந்து ஸ்தோத்திரம் பண்ணாம ஞான விஷயத்தையே கொண்டு வரார். இதுல உபனிஷத் சாரத்தை தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அப்படிங்கிற பெயர்ல ஸ்தோத்திரமா கொடுத்திருக்கார். இதுல ஒரு 2-3 ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் இருக்கு, அது பார்த்துட்டு ஸ்தோத்திரத்துக்கு போகலாம். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் பரிசிஷ்டாந்தே வசதிருஷிகணைஹி ஆவிருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித ஜின்முத்திரம் ஆனந்த ரூபம் ஸ்வாத்மா ராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம், மௌன வியாக்கியா மௌனமாக வியாக்கியானம் பண்றார் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி. மௌனமா எப்படி ஒருத்தர் வியாக்கியானம் பண்ண முடியும்? மௌனமா வியாக்கியானம் பண்றான்னா நம்ம புரிஞ்சுக்கிற அர்த்தத்துல நம்ம பாட்டு புரிஞ்சுக்க வேண்டியதான் ஆயிடுறது. ஏற்கனவே அவரோட மௌனத்துல எனக்கு ஞானம் வந்துடும்னா அப்ப எனக்கு தெரிஞ்சதுதான் என்கிட்ட இருக்கும், புதுசா ஒண்ணும் வராது. ஆனா வேதமே அதை சொல்றது, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராஹாப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். வார்த்தையானது எங்கே அடிபட்டு திரும்பி வருகின்றதோ அந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, அதனால்தான் வேர்ட்ஸ் வந்து ஆர் நாட் வோன்ட் ரிவீல் அப்படின்னு இப்ப வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞானத்தை கொடுக்குறது, வெறும் வேர்ட்ஸ்னால பிரயோஜனம் இல்லை அப்படி அர்த்தம் கிடையாது. வாச்சியார்த்தத்தினால ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தான் வார்த்தை ரிவீல் பண்ணும். மரம் அப்படின்னா ஏற்கனவே அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும், பசு அப்படின்னா தெரியும், திடீர்னு பிரம்ம அப்படின்னா யாருக்கு தெரியும்? சப்தம்தான் காதுல கேட்கறதே ஒழிய அர்த்த ஸ்புரணம் ஒன்றும் அதுல இல்லை. அப்ப தெரியாத விஷயத்த வந்து தெரிந்த வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்கிறதுனால வாச்சியார்த்தம் வந்து பிரம்மத்தை வந்து உனக்கு கொடுக்க போறது இல்லை. அப்படின்னா உபதேசமே பண்ண முடியாதா அப்படின்னா இல்லை, லட்சியார்த்தத்தினால ஞானம் ஏற்படுறது. அப்ப நேரடியாக சொல்லப்படுற வார்த்தை உனக்கு பிரம்ம போதகமா இல்லை. ரெண்டு விஷயம் சொல்லுவோம், ஒன்னு லட்சணாவிருத்தியாக ஞானம் ஏற்படும், இல்லையா நேத்தி நேத்தி அப்படின்னு இது இல்லை இது இல்லைன்னு போக ஸ்வயமா பிரகாசிக்கிறதா இருக்கிறதுனால ஆத்மவஸ்து. ஏன் ஸ்வயமா பிரகாசிக்கிறது? நீயாவே இருக்கிற வஸ்து ஸ்வயமா பிரகாசிச்சுதானே ஆனும், மற்ற விஷயங்கள் எனக்கு பிரகாசிக்கிறது.
என்னுடைய சுரூபம் எனக்கு தானா ஸ்வயம் பிரகாசமாக இருந்துதான். எதனால எல்லாம் பிரகாசிக்கிறதோ அந்த சுரூபம் தான் பிரம்ம அப்படின்னு சொன்ன அப்புறம் அதை பிரகாசம் பண்றதுக்கு இன்னொரு லைட் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அங்க நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லைங்கிறதாக எது அது இல்லையோ அதை காமிக்கும் பொழுது அதுவானது தானா பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதுனாலையுமே வாச்சியார்த்தத்தினால நேரடியாக பிரம்மம் சொல்லப்பட முடியாத வஸ்து அப்படிங்கிறதுனால மௌன வியாக்கியா அப்படின்றது ஒரு லட்சணமாக சொல்றோம் மௌன வியாக்கியா பிரகடித்த பரபிரம்ம தத்துவம் யுவானம் ஈஸ்வரன் எப்பவுமே யுவன் சத்யோ ஜாதா அப்படின்னு பேரு அந்தந்த க்ஷணம்தான் நம்மளோட அனுபவம் பாஸ்ட் நடக்கும் போதுமே பிரசன்ட்ல தான் நடக்குது பிரசன்ட் நடக்கும் பொழுதுமே பிரசன்ட்ல தான் நடக்கிறது ஃபியூச்சர் நடக்கும் நடக்க போறதும் பிரசன்ட்ல தான் நடக்கும் சத்தியம் என்னன்னா இந்த க்ஷணம் தான் அதனால சத்யோஜாத்தா அந்தந்த க்ஷணத்துல ஏற்படக்கூடிய அனுபவமே ஈஸ்வரன் அதனால யுவானம்னு சொல்றது வரிசிஷ்டாந்தே வசதி ரிஷிகணைஹி ஆவிரதம் பிரம்மனிஷ்டைஹி அந்தே வசத் ரிஷிகணைஹி வரிசிஷ்டா கூடவே இருக்கக்கூடியதாகிய ரிஷிகணங்கள் தோழ இருக்கக்கூடியவர் அர்த்தம் ரெண்டாவது இந்த நாலு சனன் இந்த நாலு சிஷ்யா சொல்றது வந்து நாலு வேதத்துக்கு உபலக்ஷணமாக நாலு பேர் பிரம்மாவனுடைய மானசபுத்திரர்கள் அப்படின்னு வந்து கதை மானசபுத்திரர்னா நாலு வேதம்னு அர்த்தம் நாலு வேதமாக தான் ஈஸ்வரன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார் சிருஷ்டி காலத்துலன்றதை காமிக்கிறதுக்காக இங்க வந்து தட்சிணாமூர்த்திக்கு நாலு ரிஷிகள் வந்து அவருடைய சிஷ்யர்களாக காண்பிச்சிருக்காங்க ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்திரம் இந்த சின்முத்திரைங்கிறது தான் அங்க ஈஸ்வரனுடைய உபதேசமாக சின்முத்திரைங்கிறது என்னன்னா அந்த கட்டவரலும் ஆள்காட்டியவர்களும் சேர்றதுதான் சின்முத்திரம் கட்டவரல் தான் கைக்கு முக்கியம் கட்டவரல் இல்லைன்னா நம்மளால காரியம் பண்ண முடியாது அது பிரம்மத்தை காண்பிக்கிறது இந்த நாலு விரல் வந்து ஜீவர் ஜீவத்தினோட ஜீவ குணங்களை காண்பிக்கிறது இது அகங்காரம் இது மூணு வந்து ஸ்தூல சூக்ம காரண சரீரம்னு சொல்லலாம் இல்ல மனசு தேகம் மனசு அந்த திரிபுட்டிய சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது இல்ல மூன்று குணங்களை சொல்றோம் எப்படி இருந்தாலும் இது மூணுத்திலிருந்து ஜீவனானவன் பிரிஞ்சு வந்து ஆத்மானாத்ம விவேகம் வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரனோட போய் சேர்றது சின்முத்திரன் அந்த மாதிரி சேரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது சர்க்கிள் வந்து டசன்ட் ஹேவ் அ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஒரே வஸ்து ஆயிடுறது அங்க ஜீவேஸ்வர ஐக்கியமானது ஜீவனும் ஈஸ்வரனும் வேற இல்லை ஸ்தூல சூக்ம காரண வத்திரிக்தமா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவும் பிரம்ம வஸ்துவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த சின்முத்திரம் அதனால கரகலித்த சின்முத்திரம் ஆனந்த ரூபம்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல ஆனந்த ரூபம் ஈஸ்வரன் வந்து ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறதுனால பகவத்கீதையில பகவான் பேச ஆரம்பிக்கும் போது பிரஹசன் இவ பாரத அப்படின்னு இந்த மந்த ஸ்மிதத்தோட ஆரம்பிக்கிறார் ஆனந்த ஸ்வரூபம் அதனால இந்த இடத்துல சின்முத்திரம் ஆனந்த ரூபம் ஈஸ்வரனுடைய போதம் ஆனந்தமாகவே போதம் இருக்கு சுவாத்மாராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீதே முதிதவதனமும் அதே அர்த்தம்தான் தட்சிணாமூர்த்தி மீடே சுவாத்ம ஆராமம் சுசரூபத்துல லயிச்சின்றிருக்கிறவர்னு சொல்லி தியான ஸ்லோகம் இன்னும் மூணு நாள் தியான ஸ்லோகம் இருக்கு பட்டவீட்டபி சமீபே பூமிபாகே நிஷன்னம் சகலமுனிஜனானாம் ஞானதாதாரம் ஆராது திரிபுவனகுருமீஷம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேவம் ஜன்னவரண துக்கச்சேத தட்சம் நமாமி இங்க வட்டவீட்டப்பிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் வட்டவீட்டப்பிங்கிறது சம்பிரதாயத்தை குறிக்கிறது ஏன்னா ஆலமரம் ஆலமரமானது பரம்பரையாக வந்துட்டு இருக்கக்கூடியது ஒரு விழுதுலேருந்து இன்னொரு விழுதுலேருந்து இன்னொரு விழுதுங்கிறதுனால இந்த ஞானமானது பரம்பரா பிராப்தம் அப்படிங்கிறதுனால வட்டவிட்டப்பி அதனுடைய லட்சணமாக சித்திரம் வட்டதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு இவா குரோஸ்து மௌன வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக பார்த்துட்டோம் நிதையே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ
ओम नमः प्रणवार्ताय शुद्ध ज्ञानैक मूर्तये निर्मलाय प्रशांताय दक्षिणामूर्तये नमः अंजु श्लोकम் நேரடியா தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு போகலாம் முதல் ஸ்லோகம் விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரீ துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரி உத்பூதம் யதா நித்ரயா சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே ஸ்ரீதட்சிணாமூர்த்தியே நம தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ தட்சிணாமூர்த்திங்கிறது ஸ்ரீ தட்சிண அமூர்த்தின்னு பிரிக்கலாம். மாயா சகிதமான சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. எப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தின்னு சொல்றார், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துரியம். தர்ப்பணம்னா கண்ணாடி, கண்ணாடி வழியாக தெரியக்கூடிய தர்ப்பண திருஷ்யமான நகரி. கண்ணாடி வழியா ஒரு நகரம் தெரியுது. பார்க்கிறவனுக்கு வந்து கண்ணாடி கண்ணாடிங்கிறது தெரியாத பொழுது நிஜ நகரமா தான் அது தெரியும். தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் விஸ்வம். இது ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னார். அடுத்த லைன்லயே நித்ரையா யதா அப்படின்னு சொல்றார். ஸ்வப்னத்துல தெரியக்கூடியதாகிய ஜெகத்து மாதிரி. ஏன்னா நம்ம தர்ப்பண திருஷ்யத்துக்கு முன்னாடி ஸ்வப்னத்தை பார்க்கலாம். ஸ்வப்னத்துல வந்து நமக்கு ஒரு உலகம் தெரியறது, மலை தெரியறது, காடுகள் தெரியறது, கோபுரங்கள் தெரியறது, மனுஷியர்களோட நம்ம விவகாரம் பண்றோம், நம்மளுமே காரியங்கள் பண்றோம் ஸ்வப்னத்துல. ஆனா நம்ம பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கோம், ரெண்டு தலையோட இருக்கோம், இப்படி எல்லாம் இருக்கு ஸ்வப்னம். சொப்பனத்தை அனுபவிக்கும் போது அது நிஜமாதான் இருக்கு. சொப்பனத்துல பயமே வர்றது, வேர்த்து போயிடுறது, அந்த அளவுக்கு அது வந்து நிஜமாக இருக்கு. ஆனா சொப்பனம் எங்க ஏற்படுறது? என்கிட்டயே தான் ஏற்படுறது, என்னோட புத்தியிலேயே இருக்கிறது தான் சொப்ன தரிசனம். அதுக்குள்ள நானும் இருக்கேன், மத்த ஜெகத்தும் இருக்கு. அப்ப அந்த சொப்பனத்துக்கான மெட்டீரியல் காசும் நான் தான், இன்டெலிஜென்ட் காசும் நான் தான், கிரியேட்டரும் நான் தான், அதோட மெட்டீரியலும் நான் தான். ஆனா அதுக்குள்ள நான் ஒரு வியக்தியா நான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ சொப்பனம் பார்க்கும் பொழுது அது சத்தியமாக தான் தெரியறது. எழுந்ததுக்கு அப்புறம் ஆனா அது சத்தியம் இல்லைன்னு சொல்லாமே ஒழிய, சொப்பனம் பார்க்கும் பொழுது அது சத்தியமா இருக்கு. அந்த சொப்னத்தை யார் பாக்குறா? நான் தான் பாக்குறேன். அதே மாதிரிதான் இந்த விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடியில வந்து தெரியக்கூடிய ஜெகத்திற்கே ஒரு உலகம் தெரியறது, ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, அது வழியாக கண்ணாடினா மிரர் சொல்றோம். மிரர்ல தெரியக்கூடிய ஜெகத்தை அவன் பார்க்கும் பொழுது நிஜமாகவே நடக்கிறதுங்கிற மாதிரிதான் பாக்குறான். நிஜா அந்தர்கதம் பசியன்னு ஆத்மனி மாயையா பகிஹி இவ உத்பூதம். மாயையா ஆச என்ன சொல்றது, ஒரு மஜீஷியனுடைய உலகம் மாதிரி அது தெரியறது. நிஜ அந்தர்கதம் பசியன்னு, ஆனா ஆனா உண்மையாக வந்து கண்ணாடியில தெரியறது ரிஃப்ளக்ஷன் தான் அப்படின்னு தெரியும் பொழுது வெளியில இருக்கிறதாக. இப்ப யஹா சாட்சாத் குருதே பிரபோத சமயே சுவாத்மானமேவ அத்வயம். எழுந்ததுக்கு அப்புறம் இது என்ன ஆயிடுறதுன்னா, சுவாத்மானமேவ மாயையா பகிஹீவ உத்பூதம், தன்னுக்குள்ளேயே இருக்கக்கூடியதாகிய இந்த ஜெகத்து தான் வெளியில இருக்கிற விஷயமாக தெரியறதுன்னு யாரு சாட்சாத்காரம் பண்றானோ அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற. இதுக்கு வந்து திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர். ரெண்டு வாதத்தையும் அடுத்தடுத்த ஸ்லோகத்திலேயே வந்து பண்றார் ஆச்சாரியார். ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து சிருஷ்டி திருஷ்டிவாதம் கொண்டு வர்றார். சிருஷ்டி இருக்கிறதுனால நான் பாக்குறேன் அப்படிங்கிறது ஒரு வாதம், நான் பாக்குறதுனால இப்படி தெரியறது அப்படிங்கிறது ஒரு வாதம். ரெண்டுத்துக்குமே ஓரளவு வேலிடிட்டி இருக்கு.
ஏன்னா இது அத்தனை என்னுடைய இந்த தெரியக்கூடிய ஞானமானது என்னுடைய ஆதாரமாக இல்லாமல் இந்த ஜெகத்து தெரியறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம். எப்படின்னா என்னோட அனுபவம் எப்படி இருக்கு, உலகத்துல பானையை பாக்குறேன், அதுக்கப்புறம் மரத்தை பாக்குறேன், அதுக்கப்புறம் செவரை பாக்குறேன், இப்படி வரிசையா ஒண்ணு ஒண்ணா நான் பார்த்துட்டே போறேன். இப்ப கடகா அஸ்தி அப்படின்னா பானை இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பட்டகா அஸ்தினா அதுக்கப்புறம் துணி இருக்குன்னு என்னோட புத்தி மாறிடுது. அப்புறம் புஸ்தகம் அஸ்தின்னு அடுத்துதான் மாறும். அந்த மாதிரி மாறிட்டே இருக்கிற உலக அனுபவம். ஒரு எக்ஸாம்பிளுக்கா நம்ம கட்ட பட சொல்றோம், டிவியை பாக்குறோம், அது பாக்குறோம், ஒரு ஒரு அனுபவம் அனுபவமா வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஒரு அனுபவத்திலையும் மாறிட்டு இருக்கிறது இது. புஸ்தகம்ன்றது மாறுறது, பூனைங்கிறது மாறுறது, மரங்கிறது மாறுறது, எல்லாம் மாறுறது. ஆனா அந்த அஸ்தி அஸ்தி பாத்தி பாத்திங்கிறது மாறாம இருந்துட்டே இருக்கு. இருக்கிறது இருக்கிறது அதுதான் வந்து இருத்தல்னு இந்த ரமணர் உள்ளது 40 எழுதினார். இந்த உள்ளதுங்கிறது தான் அஸ்தித்வம், அதுதான் சத்தா சாமான்யம்னு சொல்றோம். எல்லா வஸ்தூலையும் சாமான்யமா அந்த சத்தாங்கிறது இருந்துட்டே இருக்கு, அஸ்தித்வம்ங்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா பானைங்கிறது வந்து உண்மை, இருக்கிறதுங்கிறது அதோட வர்ற ஒரு அப்ஜெக்டிவ்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்தா பானைங்கிறது புஸ்தகம்ன்றதுதான் வந்து போயிட்டு இருக்கே ஒழிய இந்த இருக்கிறதுங்கிறது இருந்துட்டேதான் இருக்கு. அதனால அத சத்தா சாமான்யம் தான் சதேவ சத்தியம்னு சொல்றார் ஆச்சாரியால் வந்து. நாசதோ வித்யதே பாவகான்னு ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்துல இதை கொண்டு வர, சத்தாங்கிறது சத்தான்றது மாறாமையே இருக்கு, அதுக்குதான் பாவரூபம் இருக்கே ஒழிய இந்த கடம் பட்டம்ங்கிறதெல்லாம் மாறிண்டே இருக்கு, அதுக்கு அபாவ ரூபம் தான் இருக்கு. அதனால நீ ஜெகத்தாக எதை பாக்குறியோ அதுக்கு எது அஸ்தித்வத்தை கொடுக்கறதுனா இந்த சத்தா சாமான்யம் தான் அஸ்தித்வத்தை கொடுக்கறது. அது எங்கேருந்து வருதுன்னா உன்னுடைய சுரூபத்தில இருந்து தான் அது வருது, அது வெளியில இல்லைங்கிற. இப்ப இந்த இடத்துலயும் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரிங்கிற பொழுது இந்த தெரியக்கூடிய நகரமானது கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில தெரியறதாக நம்ம பார்த்தாலும் உண்மையாக இருக்கிற நகரம் தான் கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆறுது, அது இந்த பக்கம் தான் இருக்கு, ஆனா எதிர்க்க இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஆத்ம வஸ்துல இருக்கிற சத்தா வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய வஸ்துகள்ல பிரதிபலிக்கிறதே ஒழிய இந்த சத்ஸ்வரூபமானது ஆத்மஸ்வரூபத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அதனாலதான் இதை வந்து திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்றோம். பார்க்கறத பார்க்கிறவனுக்கு அப்பாற்பட்டு ஜெகத் இல்லை அப்படின்னு ஆயிடுறது. என்ன இப்ப ஒரு இடத்துல ஆளே இல்லாத இடத்துல ஒரு மரம் விழுந்ததுன்னா சப்தம் இருந்துதா இல்லையா? அங்க கேட்கிறவன் பொறுத்துதானே சப்தம், சப்தம்னு ஒரு பதார்த்தம் கிடையாது. அப்போ அந்த அனுபவிக்கின்றவனுடைய அனுபவத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அவனுடைய சுரூபம் தான் அப்படிங்கிறதுனால இங்க இந்த வாதத்தை கொண்டு வர்றார் முதல்ல. விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம் பசியன் ஆத்மனிமாயையா பகிரிவ உத்பூதம் யதா நித்ரையா எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே சுவாத்மானமேவ அத்வயம். அவன் எழுந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பிரபோத சமயம்னா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம், இல்ல ஞானம் வந்ததுக்கு அப்புறம், ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சுஸ்வரூபந்தான் இந்த இதாக தெரிஞ்சுது அப்படின்னு யாரு சொல்கிறானோ, தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. இங்க குருங்கிறது பகவானை தான் பாக்குறோம். ஏன்னா ஒரு குரு ஒரு எல்லா குரு பரம்பரைங்கிற பொழுதே ஒருத்தர் ஒரு குரு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா எங்கேருந்து சொல்றாரு, அவர் குருட்டே இருந்து கேட்டதை அவர் சொல்றாரு, சம்பிரதாய வித்தா இருந்தா. இப்ப இவருக்கு அந்த இவர் சொல்லக்கூடிய சப்தங்கள் அவர் குருட்டேந்து வந்தது, அவருக்கு அவர் குருட்டேந்து வந்தது, அவருக்கு அவர் குருட்டேந்து வந்தது. இப்படியே போகும்போது நம்ம சதாசிவ சமாரம்பாம் ஈஸ்வரன்டேந்து வந்ததுதான் நம்ம குரு கிட்டேந்து நம்ம கேட்கிறோம். அப்போ குருமுகமாக நம்ம கேட்கிற விஷயங்கள் ஈஸ்வரன் சொன்ன விஷயம்தான் வர்றது அப்படிங்கிறதுனால இந்த சம்பிரதாயத்துக்கான நமஸ்காரம் ஆகிறது. சம்பிரதாயத்துக்கு நமஸ்காரம் மட்டும் இல்ல, ஈஸ்வரனுக்கே நமஸ்காரம் ஆயிடுது. அதனாலதான் குரு வந்து உபாசியமா ஆகிறது. குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தையே பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனஹா மாயா கல்பித தேச கால கலனா வைசித்ய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜிருபயத்யபிமஹா யோகீவய ஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தையே.
தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்ன்ற ஸ்தோத்திரம் பார்த்துட்டு பகவத்பாதால் பண்ண ஸ்தோத்திரங்கள்ல ரொம்ப பிரதானமாக எல்லாராலும் ஒத்துக்கப்படக்கூடிய ஸ்தோத்திரம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். இதுல வந்து உபனிஷத் சாரமான விஷயங்களை தட்சிணாமூர்த்தியாக காண்பிச்சு உபாசனம் பண்றார். ரெண்டாவது ஸ்லோகம் அது பீஜஸ்ய அந்த இவ அங்குரஹா இவ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனா. நம்ம சிருஷ்டி ஏற்படுறது பிரளயம் ஏற்படுறது அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். சிருஷ்டிங்கிறது இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றான் பிக் பேங் தியரி, டைம்குள்ள திடீர்னு ஒரு பிக் பேங் ஏற்பட்டது அதிலிருந்து உலகம் வந்தது அப்படின்னு சொல்றான் இல்லையா. நம்மளுடைய வாதம் என்னன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிறது நம்ம தூங்குற மாதிரியும் எழுந்து வர்ற மாதிரியும், தூங்கும் பொழுது இந்த ஜெகத்து நம்ம கிட்ட அவ்யக்தமாக இருக்கு நமக்குள்ள, அதாவது அவ்யக்தமானா நாமரூபம் இல்லாம ஃபார்ம்லெஸ்ஸா அப்படியே இருக்கு. எழுந்துக்கும் பொழுது நமக்கு ஜெகத் தெரியாது, திருப்பி தூங்கும் பொழுது ஜெகத் உள்ள போயிடுது இருக்கு இல்லையா. இதே மாதிரி ஈஸ்வரன் பண்றது தான் பிரளயமும் சிருஷ்டி, அந்தர்தனமாகிறது ஆவிர்வவிக்கிறதுன்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஜெகத் பத்திய ஞானமானது அந்த ஈஸ்வரன் இருக்கு ஏற்கனவே, அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது வெளியில வருது. அதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், பீஜஸ்ய அந்த அங்குரஹா இவ, ஒரு விதையில இருந்து ஏற்படக்கூடிய ஸ்ப்ரவுட், ஸ்ப்ரவுட்டுக்கு என்ன சொல்லுவோம், முளை, முளையில இருக்க முளையினுடைய சாப்ட்வேர் முழுக்க அந்த சீடுல இருக்கு, இத்தினோண்டு கடுகு அளவுதான் சீடு இருக்கு. அந்த விதையில வந்து அத்தனை பெரிய மரத்தினுடைய சாப்ட்வேர் ஃபுல்லா இருக்கு, அதனுடைய இலை எப்படி வரணுங்கிறதுல இருந்து ட்ரங்க் எப்படி வரணுங்கிறதுல இருந்து அதுல என்ன பழம் வரணும் என்ன பூ இருக்கணுங்கிற அத்தனையுமே அத்தினோண்டு சீடுகள் இருக்கு, அவ்யக்தமாக தானே இருக்கு, அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்குன்னா இவ்வளவு பெரிய ஜெகத்தானது அது எப்படி அன்மேனிஃபெஸ்டா இருக்க முடியும், இந்த சீடே எக்ஸாம்பிள். அதான் சொல்றார் பீஜஸ்யாந்தா அங்குரஹா இவ, எப்படி ஒரு சீடுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய விஷயம் அன்மேனிஃபெஸ்டா இருக்கோ அந்த மாதிரி ஜெகதிதம் பிராண் நிர்விகல்பம் புனகா, விகல்பம் இல்லாமல் இந்த உலகமானது நாமரூபம் தெரியறதே அது வந்து ஈஸ்வரன்ட்ட அன்மேனிஃபெஸ்டா இருக்குங்கிறோம். அந்த ஸ்திதியை தான் அபர்ணான்னு சொல்றது அம்பாள், பர்ணம் இல்லாமல் அப்படின்னு. பர்ணம்னா இலை, அம்பாள் வந்து லதா கதம்பவன வாசினின்னு சொல்றோம் இல்லையோ, அதெல்லாம் வந்து புஷ்பிதமானதுக்கு அப்புறம் பழைய காலத்துல வந்து அபர்ணாவா தான் இருக்கு, அம்பாள் தான் மாயை. மாயை வந்து அன்மேனிஃபெஸ்டாக இருக்கும் பொழுது ஈஸ்வரன் இருக்கும் பொழுது அபர்ணான்னு பேர் அம்பாள். பகவானுக்கு ஸ்தானுன்னு பேர், ஸ்தானுனா கட்டம் அது. ஏன்னா ஈஸ்வரனுக்கு வந்து சுயமாக வந்து சிருஷ்டி எந்த பவரும் கிடையாது, சாட்சி அவர் வந்து என்ன சொல்றது கூட்டஸ்த சைதன்யம்னு சொல்றோம், அதாவது அவருடைய பிரசன்ஸ்ல ஜெகத் இருக்கு, ஈஸ்வரன் வந்து சப்போர்ட் தான். அம்பாளுடைய மாயையினால ஏற்படக்கூடியதான் ஜெகத்துங்கிறதுனால இந்த இடத்துல மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ரிய சித்திரீகிருத்தம், டைம் அண்ட் ஸ்பேஸ் அதுதான் கிரியேஷன், தேச கால கலனம் அப்படின்னு போடுற மாயையினால கல்பித்தமாக இருக்கக்கூடிய தேச காலம், டைம் ஸ்பேஸ் ரெண்டுமே கிரியேஷன் தான் நம்மளோட சாஸ்திரப்படி. ஏன்னா டைம்ங்கிறதே வந்து எனக்கு தெரியறது தானே டைம், டைம்னு ஒன் அப்சல்யூட் கிடையாது, இந்த கணத்துக்கும் அடுத்த கணத்துக்கும் நடுவில் ஒரு செகண்டுன்னு நான் சொல்றேன். அப்போ என் அனுபவத்தை தான் நான் டைம்னு சொல்றேன், உண்மைங்கிறது என்ன, இந்த க்ஷணம் தான் இப்போ உண்மை இல்லையா. அதுக்கு வந்து நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடுறதெல்லாம் இந்த க்ஷணத்துக்கு மேல நம்ம பண்ற சூப்பர் இம்போசிஷன் தான். ஒரு 10 ஆக்டிவிட்டியினுடைய ஞாபகத்தை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப டைம்ங்கிறது க்ஷணத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆரோபணம் தானே வழியா. அப்ப டைம் எதுல எதனுடைய ஆதாரத்துல காலம் இருக்குன்னு கேட்டா என் சுரூப ஆதாரத்துல தான் காலம் இருக்கு, காலம்னு ஒன்னு தனியா கிடையாது. தேசம்ங்கிறதும் என் பெர்செப்ஷன் தான், இப்போ இங்கு அங்குங்கிறது என்னுடைய அனுபவம் அப்படிங்கிற பொழுது அதுக்கு நடுவில் இருக்கிறது தேசம். இப்ப தேசம்ங்கிறது அதுவுமே ஆத்மாசிரயமா இருக்கிறதுனால காலம் தேசமுமே ஆத்மாவுக்கு ஆத்மாவுடைய ஆசிரியச்சு தான் இருக்கு அப்படிங்கிறதுனால மாயா கல்பித்த தேசம். சோ இது ரெண்டுமே சிருஷ்டிக்குட்பட்டது, வஸ்துக்கள் மட்டும் கிடையாது கால தேசமுமே சிருஷ்டிக்குட்பட்டது தான். இப்போ பிரம்மன் வந்து ஈஸ்வர சுரூபமானது தேச காலத்துக்கும் அப்பாற்பட்ட சுரூபம் அப்படிங்கிறதுனால மாயா கல்பித்த தேச கால கலனம். இந்த மாயின்ற வார்த்தை பொதுவா மேஜிக்னு எடுத்துக்கிறோம், பட் இந்த இடத்துல இந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட மாயை மேஜிக்ன்றது என்னன்னா
ஒரு மேஜிஷியன் மேஜிக் பண்றான், மாயாவி பண்றான்னா அவன் பண்ற மாயையை விட அதிகமான ரியாலிட்டி மேஜிஷியனுக்கு தான் இருக்கு. மேஜிஷியன் ஒரு லெவல் ஆஃப் ரியாலிட்டினா அவன் பண்ற மேஜிக் அதோட கம்மி ரியாலிட்டி தான் இல்லையா. இவன் வந்து பரமார்த்த உண்மை மேஜிஷியன்றவன், ஆனா அவன் பண்ற மேஜிக் வந்து தற்காலத்துல அது அந்த மாதிரி தெரியறதே ஒழிய உண்மை தெரிஞ்ச உடனே அது மறைஞ்சு போயிடுறது. ஓஹோ இப்படிதான் நம்மளை ஏமாத்தினா அப்படின்னு தெரியுது, அதுதான் மேஜிக்னு சொல்றோம். அப்ப ஈஸ்வரன் ஏன் மாயாவின்னு சொல்றோம்னா, இந்த ஜெகத்தை வந்து ஜெகத்தினுடைய சத்தியத்தை விட ஈஸ்வரனுடைய சத்தியத்துவம் அதிகம் அப்படிங்கிறதுனால அதை மாயாவின்னு சொல்றோம். மாயா கல்பித்த தேச மாயான்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, மித்யாவை கிரியேட் பண்றது கொஞ்சம் டெக்னிக்கல் அர்த்தம் தான் சொல்லிடுறேன். இருந்தாலும் மித்யான்ற ஒரு வார்த்தையும் உபயோகப்படுறது சாஸ்திரத்துல, மாயாங்கிற வார்த்தையும் உபயோகப்படுறது. மித்யாங்கிறது என்னன்னா, இப்ப பானை எடுத்துவோம் இல்ல, இவாளுக்குலாம் பானைனாலே கோவம் வந்து திருப்பி திருப்பி பானை பேசுறாங்க. சரி செயின் எடுத்துவோம், செயின் எடுத்துக்கிறோம், செயின் கோல்டு செயின் இருக்கு. இப்போ செயினாக இருக்கும் முன்னாடியும் கோல்டு தான் இருந்தது, செயினை தொடும் போதும் கோல்டு தான் தொடுறேன், செயினை அழிச்சதுக்கு அப்புறம் கோல்டு தான் இருக்க போறது, செயினை வெயிட் பார்க்கும் போதும் கோல்டோடது தான் வெயிட்டு, நம்ம விலைக்கு விற்கும் போதும் கோல்டுக்கு தான் விலை கொடுக்க போறோம். அப்ப வேல்யூ வந்து அங்க கோல்டுக்கு தான். அப்ப செயினுங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. செயினுங்கிறது கோல்டுனுடைய அட்ரிபியூட்டா, இல்ல கோல்டுக்கு மேல இருக்கிற ஒரு விஷயமா, இல்ல கோல்டுக்கு உள்ள இருக்கிற விஷயமான்னு கேட்டா இது எதுவுமே கிடையாது. அப்ப செயினுங்கிறதுக்கு என்ன அளவு சத்தியம், நம்ம பாக்குறோம் ஏதோ ஒண்ணு செயின்னு அதனால அது செயின் அவ்வளவுதானே. வெளிய வஸ்துன்னு பார்த்தா அங்க இருக்கிறது வந்து தங்கம் தான். அதே மாதிரிதான் இப்ப அலை இருக்கு, அலைன்னு பார்க்கும் பொழுது அது அலை, அதனோட சொரூபம் என்னன்னு பார்த்தா ஜலம்தான். சமுத்திரத்துல பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு, அதனுடைய சொரூபம் என்னன்னு பார்த்தா அதுவும் ஜலம்தான். இப்ப இந்த சப்போஸ் ஒரு அலைக்கு புத்தி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த அலை என்ன சொல்லும், நான் சின்ன அலையா இருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்துடும், அஞ்சு நிமிஷத்துலயே நான் வந்து அழிஞ்சு போயிட போகிறேன், என்னை விட இந்த அலை பெருசா இருக்கு, எப்ப பார்த்தாலும் கரையில போய் அடிச்சுட்டு திரும்பி வர வேண்டி இருக்கு, இப்படி எல்லாம் அலை கஷ்டப்படும். ஆனா சமுத்திரம் கஷ்டப்பட போறது இல்ல. இப்ப அலைகிட்ட போய் நம்ம சொல்றோம், நீ உன்ன அலைன்னு நினைச்சுட்டு இருக்க, ஆனா உன் சுரூபத்தக நீ ஜலம்தான், அந்த ஜலம்தான் சமுத்திரமும் கூட, அப்போ உன் சுரூபமும் சமுதிரத்தோட சுரூபமும் வேற கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப அந்த அலையோட துக்கம் போயிடுது. அதுக்கு அந்த ஞானம் ஏற்பட்ட காலத்துல தான் அலைங்கிற புத்தி போய் தான் சமுத்திரன்ற புத்தி அதுக்கு வந்துடுத்துனா துக்க நிவர்த்தி ஆகுது. அது மாதிரிதான் இங்க ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்றோம். ஈஸ்வரனுடைய சுரூபம் என்னன்னு பார்த்தாலும் ஜீவனுடைய சுரூபம் என்னன்னு பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானம் ஏற்படும் பொழுது ஜீவனுடைய துக்கம் போறது அப்படிங்கிறதா அத்வைத சித்தாந்தம். அப்ப ஈஸ்வரனுடைய சிருஷ்டி எப்படி இருக்குன்னா, இந்த மித்தியா அதுக்காக சொல்ல வந்தேன், இந்த அலைங்கிற தன்மைய மித்தியைன்னு சொல்றேன். அதாவது வந்து பரமார்த்தமா அது உண்மை கிடையாது, இப்போதைக்கு அலை இருக்கு, நான் அலைன்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா விசாரம் பண்ணி பார்க்கும்பொழுது அங்க அலை இல்லை தண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால பரமார்த்த உண்மைங்கிறது ஜலம், விவகாரத்துக்கு உண்மை இருக்கிறது அலை, அந்த விவகார யோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்துக்கு மித்தியை அப்படிங்கிற வார்த்தை சொல்றது சாஸ்திரம். அதாவது இதனுடைய ரியாலிட்டிய எம்பிரிக்கல் ரியாலிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், அது பரமார்த்த சத்தியம் அல்டிமேட். சாட்ல சொல்றோம் பரமார்த்த சத்தியம் வியாபகாரிக்க சத்தியம் அப்படின்னு இந்த ரெண்டு சத்தியத்தை சொல்றோம். அல்டிமேட் ரியாலிட்டி விசாரம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த எந்த ரியாலிட்டி மாறாம எப்பவும் இருக்கோ, திரிகால அபாதிதம் சத்து அப்படின்னு சொல்றது, எந்த காலத்திலயும் இதுதான் அப்படின்னு அதை நிர்ணயம் பண்ணப்புறம் அது மாறாம இருந்ததுன்னா அது பரமார்த்த சத்தியம், மாறி போயிடுச்சுன்னா அது விவகார யோக்கியமான சத்தியம் அவ்வளவுதான். அதுக்காக வந்து இப்ப பானைதான் பானை சத்தியம் இல்ல, மண்ணுதான் சத்தியம்ங்கிறதுனால பானையில தண்ணி பிடிச்சி வைக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. தண்ணிக்கு எவ்வளவு சத்தியமோ அந்த சத்தியம் பானைக்கு உண்டு. அது ஒரு இந்த விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள்லாம் ஒரு என்ன சொல்லுவான்னா, சத்தியமாக இதெல்லாம் சத்தியமே இல்லைன்னா ஏன்டா பயப்படுற கொரோனாக்குன்னு கேட்பான். அந்த ஒரு ராஜா யானை கதை ஒண்ணு, அதாவது துவைத்திலாம் என்ன பண்ணா, ராஜாட்ட போய் சொன்னா இந்த அத்வைத்திலாம் அவங்களை ஏமாத்திட்டு இருக்கான், எல்லாம் அத்வைதம்தான், ஒன்னும் ஒரே வஸ்துதான்றது அர்த்தமே கிடையாது, இவா சொல்றதுலாம் சரி கிடையாது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த யானை பட்டத்து யானையை வந்து ஏவி விடுங்க, மேல ஓடுறானா இல்லையா பாருங்க.
என்ன ராஜா வந்து சரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு யானைய விட்டார். ஏகப்பட்ட பேர் இருக்கா, முதல்ல ஓடினவன் அத்வைதி தான், அடிச்சு பிடிச்சு ஓடி போட்டான். சரி போய் அழிச்சுனோடான்னு சொல்லி அழிச்சுனோடனே அவர் கேட்டார், எல்லாம் அத்வைன்ற யானையை நீயே ஒண்ணுதாங்கிற ஓடுறிய, யானை தான் மித்தியாவாச்சே மாயைதான் சொன்னார். யானையும் மாயைதான், நான் ஓடினதும் மாயைதான். என்ன இதுக்கு எவ்வளவு சத்தியமோ அதுக்கு அவ்வளவுதான் சத்தியம். என்ன அதனால இது வந்து ஒரு பரமார்த்த சத்தியத்தையும் விவகார சத்தியத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணக்கூடாது. அதனால பானைக்கு எவ்வளவு சத்தியத்தும் இருக்கோ அதுல வைக்கக்கூடிய ஜலத்துக்கு அந்த அளவு சத்தியம் உண்டு. அதுல விசாரத்துல வந்து இது ரெண்டும் ஒண்ணுதான், பானையும் ஒண்ணுதான் தட்டு ஒண்ணுதான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பானைக்கு இன்னொரு பானை மேல வந்து பொறாமையோ, இல்ல நான் போயிட போறேன் என்னுடைய ஆயுசு கம்மி, இல்ல நான் சின்னதா இருக்கேன் பெருசா இருக்கேன், இந்த துக்கங்கள்லாம் போயிடுது. அத மித்தியைன்னு சொல்றோம். அதாவது ஒண்ணு பரமார்த்த சத்தியம், இந்த விவகார சத்தியம் வந்து மித்தியை, இது டிபெண்ட் ரியாலிட்டின்னு அர்த்தம். பானையினுடைய சத்தியத்துவம் மண்ணை சார்ந்தது அப்படிங்கறதுனால அது மித்தியைன்னு சொல்றோம். ஆனா எப்படி பானை எனக்கு தெரியறது அப்படின்னா அங்கதான் மாயை. ஈவந்தோ யதார்த்தமா பானைன்னு ஒண்ணு இல்லைனாலும் பானையை உனக்கு காண்பிக்கிறது இல்லையோ அத மாயின். பானைன்றதே நம்ம பானையை அங்க பானை பண்றவன் பண்றான், நம்ம ஜெகத்தை பத்தி சொல்லும் போது உலகத்தை பத்தி சொல்லும் போது பிரம்மவஸ்துதான் இருக்கு அப்படிங்கிற பொழுது எப்படி ஜெகத்து தெரியறது எனக்குன்னா மாயா காரியமாக. அந்த மாயை தான் அம்பாள்னு சொல்றோம் நம்ம. ஈஸ்வரன் வந்து சின்மயமாக இருக்கும் பொழுது ஜெகத்தை காண்பிச்சு கொடுக்கறது மாயை. அதனால்தான் மகாமாயான பேர் அம்பாளுக்கு, மகாமாயின்னு சொல்றோமே. இங்க பீஜஸ்யாந்தரிவாங்குரஹா ஜெகதி இதம் பிராங் நிர்விகல்பம் புனஹா மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ய சித்ரீகிருதம். விசித்திரமான சித்திரமாக வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். வைச்சித்ரிய சித்ரீகிருதம், கலர்ஃபுல்லான இந்த ஜெகத்தை மாயையினால ஈஸ்வரன் ஆவிர்வகிக்கிறான். மாயா கல்பித்த தேச கால கலனா, டைம் ஸ்பேஸ் இது மூணு தான், தேசம் காலம் வஸ்து இது மூணு சேர்ந்ததுதான் ஜெகத்து. மாயா வீவ விஜிரும்பயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. ஒரு மாயாவி எப்படி வந்து விஜிரும்பணம் பண்றானோ, ஒரு மகா யோகி எப்படி சிருஷ்டி பண்றானோ அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய சிருஷ்டி இருக்கு. எப்படி வந்து யார் அந்த சிருஷ்டியை பண்றானோ அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஆத்மஸ்வரூபந்தான். இது வந்து திருஷ்டி சிருஷ்டிவாதம், சிருஷ்டி திருஷ்டிவாதம். அதாவது சிருஷ்டி இருக்கிறதுனால் நான் பார்க்கிறேன். ஏன்னா பீஜஸ்யா இது ஈஸ்வர சிருஷ்டி இருக்கு, அந்த ஈஸ்வர சிருஷ்டியை வந்து நான் பார்க்கிறேங்கிறது. அங்க வந்து ஜீவனே பார்க்கறதுனால அது தெரியறது அப்படின்னு முதல்ல சொன்னார். அதனால ஜெகத்துக்கும் ஜெகத் ஜீவ ஈஸ்வரத்துக்கும் பேதம் கிடையாது அப்படிங்கறதா அங்க தாத்பரியம். ஏன்னா நம்ம சாஸ்திர விசாரமே என்னன்னா ஜீவன் யாரு, ஈஸ்வரன் யாரு, ஜெகத்னா என்ன, இது மூணை பத்தி விசாரம் பண்றதுதான் சாஸ்திரம். ஜீவன்றது நான் இண்டிவிஜுவல், ஈஸ்வரன் சொல்லும் போது சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிகர்த்தா ஜெகத்தினுடைய உலகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சிருஷ்டிகர்த்தா. ஜெகத் இருந்ததுன்னா அதுக்கு சிருஷ்டிகர்த்தா தேவை, கடைசியில ஜெகத்தா ஒன்னாவது முடிச்சிருவோம் அது வேற விஷயம். அப்படி சிருஷ்டி இருக்குன்னு பாக்குறதுல வந்து ஈஸ்வரன் வந்து சிருஷ்டிகர்த்தாவாக சொல்றது. எஸ் எய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் வாசதே சாட்சாத் தத்துவமசீதி வேத பஜசாயோபோதயத்யாஸ்ருதான் யத் சாட்சாத் கரணாத் பவேன்ன புனராபத்திர் பவாம்போ நிதௌ தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. இங்க வந்து இந்த தத்துவமசிங்கிற வார்த்தையை பத்தி கொண்டு வராரு. இங்க எப்படி போதம் ஏற்படுறது, சாட்சாத் தத்துவமசி இது வேத வச்சசா யோ போதையதி ஆஸ்ருதான், ஆஸ்ருதான் போதையதி, யாருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதே இருக்கு. இந்த வேதாந்தமானது பொதுவாக கூடமா இருந்தது, ரகசியமா இருந்த விஷயம்தான். நம்ம ஊர்லயே அந்த காலத்துல இவ்வளவுலாம் சொல்லியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இதுல ஞானம் வேணும்னு ஆசிரியக்கிறவாளுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும்னு இருக்கு, எல்லாருக்கும் சொல்லிட மாட்டாங்க அந்த காலத்துல. ஏன்னா வேதாந்தம் வந்து நிறைய பேரை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருக்கு. இப்போ இவர் ராமானுஜர் முதலானவர்களுக்கே வந்து அந்த பிரச்சனை தான். ஏன்னா இதுல வந்து ஜீவேஸ்வர ஐக்கியம்னா அப்ப பகவானே ஒண்ணும் கிடையாதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துருது. அதனால சில பேர் அதை வந்து சரியா புரிஞ்சுக்காதனால பிரச்சனை வந்துருது. ரெண்டாவது அவன் பண்ணிட்டு இருக்கிற கர்மாக்கள் ஸ்ரத்த போயிடும் அப்படிங்கிற மாதிரி காரணங்கள்னால இது ரொம்ப கூடமாக இருந்தது.
அப்ப இந்த ஞானம் வேணும் அப்படின்னு யாரு வந்து தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அசாரத்தை புரிஞ்சுட்டு யாரு வரானோ அவனுக்கு மட்டும்தான் ஞானம் போதம் பண்ணணும்ங்க. சொந்த பையனா இருந்தா கூட வந்து கேட்கிற வரைக்கும் பண்ணல. பிரகுருவை வாருணிகி வருணம் பிதர முபசசார அதீஹி பகவோ பிரம்மேதின்னு தன்னோட பையன்தான் வருணனுடைய பையன் பிருகு. பிருகு வந்து கேட்கிறார், அவர் வந்து பிரம்மத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றார் விதிவத் உபசன்னசிய புத்திரசியன்னு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து விதிவத்தாக வந்து கேட்டான். கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு. பகவத்கீதையிலையுமே அர்ஜுனன் வந்து அத்தனை நாள் கிருஷ்ணன் ஃப்ரெண்டு தான்னாலும் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு எனக்கு வந்து இந்த என்னுடைய இந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு ஒன்னும் ஒன்ன விட்டா யாரும் கிடையாது, அதனால உன்னை ஆசிரியக்கிறேன்னு நீ எனக்கு உபதேசம் பண்ணன்னு கேட்டபோது பண்ணார் அப்படிங்கிறதுனால ஆசிரித்தான்னு இங்க போடுறார். யாரு வந்து ஆசிரியம் பண்றாளோ அப்படிங்கிறது அவர்களுக்கு போதையதி. அப்ப இங்க குருவே தட்சிணாமூர்த்தியாக கொண்டு வர்றாரு. இங்க சாட்சாத்து தத்துவமசீதி வேத வச்சசம் எப்படி இருக்கு இந்த போதம், தத்துவமசி அப்படிங்கிறது மகா வாக்கியம்னு பேர். இந்த ஞானத்தை பத்தி சொல்லணும்னா கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன, அதாவது இந்த ஞானமானது ஆத்ம வஸ்துவ பத்திய ஞானம், என்னை பத்திய உங்களை பத்திய ஞானம். அப்ப நான் என்ன இன்னதுன்னு ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கேன், அதுதான் நம்ம அட்ரஸ் பண்றது சாஸ்திரம். நீ உன்னை இதுன்னு எடுத்துட்டு இருக்கியே அது உன்னுடைய வாஸ்தவமான கரெக்டான விஷயம் தானா இல்ல அது அவிச்சார சித்தமா, விசாரம் பண்ணிதான் நீ இன்னதுன்னு ஒண்ணு எடுத்துக்கிறியா இல்ல விசாரம் இல்லாமல் இப்படிதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம்னு எடுத்துக்கிறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. அந்த விசாரத்தை வந்து நம்மளா பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. சுவாதந்திரியேன ஆத்மான்வேஷனம் பண்ண முடியுமா, சுதந்திரமாக நானே நான் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு எல்லாத்தையுமே இது இதுன்னு தெரிஞ்சுட்டுதான் பழக்கம். இது பேனா, இது செல்போன், இது என் உடம்பு, அப்போ இது இதுன்னு தான் எனக்கு எல்லாமே தெரியாது. நானுங்கிறது பார்த்தோம்னாலும் இதுவும் சேர்ந்த நானு தான் நான் பாக்குறேன். பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே சொல்றாரு பாஷ்யகாரர், அகமிதம் மமயிதம் இது நைசர்கிகோயம் லோக விவகாரா, உலகத்துல வந்து நான் இது அப்படின்னு சேர்த்து சேர்த்து சொல்றியே, நான்கிறதும் இதுங்கிறதும் நேர எதிர்மறையான விஷயம், இது இருட்டும் வெளிச்சமும் மாதிரி, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கவே முடியாது, அப்படி இருந்தாலும் இது நான் அப்படிங்கிற விவகாரம் நீ எப்படி பண்ற அப்படின்னு கேக்குற. ஏன்னா நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னா கோபம்ங்கிறது எனக்கு இதுன்னு தெரியுது, நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்ப சந்தோஷம்ங்கிறது எனக்கு இதுன்னு தெரியற விஷயம், ஆனா நான்ன்றதை அங்க சேர்க்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கிறவன் தான் நானே ஒழிய இது எதுவும் நானா இருக்க முடியாது. அப்ப சாட்சியா பாக்குறவன் யார் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவனை நான் இதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப இதுன்னு தெரிந்து கொள்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற நான் இப்ப நான்கிற விஷயத்த வந்து நானா அன்வேஷணம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் சாஸ்திரத்தை வந்து சிரவணம் பண்ணாதான் ஞானம் இருக்கு. சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணும்போது என்ன பண்றோம், அந்த டயத்துல என்னுடைய தாட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த விஷனுக்கு வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்றோங்கிறதுனாலதான் இந்த சாஸ்திரம் வந்து சிரவணத்தினாலதான், இந்த சாஸ்திர சிரவணத்தினாலதான் இந்த ஞானம் இருக்கு. அதனால ஆச்சாரியால் வந்து ஒரு இடத்துல பாஷ்யத்துல சொல்லவே சொல்றார், எப்பேற்பட்ட பண்டிதனா இருந்தாலும் சுவாதந்திரியேன ஆத்மான்வேஷனம்னு புரியா, நீயாகவே போய் நானா பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தருடைய தனிப்பட்ட புத்தியில வரக்கூடிய ஞானம் கிடையாது இது. ஏன்னா நீ யாருங்கிறதையே மாத்துறது ஃபால்சிஃபை பண்ணக்கூடிய ஞானம் இது வந்து, நீ பிரம்மம் சர்வாத்மாவாக நீ இருக்க அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கறதுனால. அப்போ இங்க வந்து உபதேசத்தினால வர்றதுதான் இந்த ஞானம் அர்காசம். சரி, அப்போ யாருமே இதை வந்து தானா கொண்டு வந்திருக்க முடியாது, நாயிட தொழில் இப்ப நான் தானா பண்ண முடியாதுன்னா என் குருவுமே தானா அதை எடுத்து வந்திருக்க முடியாது, அவரோட குருவும் எடுத்துட்டு வந்திருக்க முடியாது. அப்ப யாரா முதல்ல பண்ணது அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு அப்பா இருந்தார் அவருக்கு ஒரு அப்பா இருந்தார், அவர் முதல் அப்பா யாரு, ஈஸ்வரன் தான் போய் முடிச்சானு. அதனால இந்த ஞானமும் எங்கேருந்து வந்ததுன்னா ஈஸ்வரன் கொடுத்தார். அப்ப ஈஸ்வரன் எப்படி கொடுத்தாருன்னா சிருஷ்டி காலத்திலேயே கொடுத்தாருன்னு சொல்றது சாஸ்திரம். என்னவா கொடுத்தாருன்னா வேதமாக சிருஷ்டி காலத்திலேயே வந்தது வேதம். வேதத்திலேயே இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது, நிவர்த்தி நிவர்த்தி மார்க்கம் ஆகிய இந்த ஞானம், அதுதான் வேதாந்தம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால நான் சொல்றேன். ஏன் வேதாந்தம்னு அதுக்கு பேருனா வேதத்தினுடைய அந்திம பாகத்துல இருக்கிறதுனால அதுக்கு வேதாந்தம், வேதத்தினுடைய கடைசி போர்ஷன் இருக்கு. ஆனா எந்த புஸ்தகத்தையாவது நம்ம அப்படி பிரிக்கிறோமா, புஸ்தகம் புஸ்தகத்தோட கடைசி போர்ஷன் நம்ம பிரிக்கிறது கிடையாது, ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்கு.
ஏன் வேதாந்தத்தை மட்டும் அப்படி பிரிக்கிறோன்னு கேட்டா, பூர்வ பாகத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டரே வேற, உத்தர பாகத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் வேறங்கிறதுனால வேதாந்தத்தை தனியா பிரிக்கணும். உபநிடதிகளை வந்து வேதாந்தம்னு சொல்லணும். சப்ஜெக்ட் மேட்டர் ஏன் வேறன்னா, இது ஆத்ம விஷயத்தை பத்தி இருக்கிறதுனால இதுக்கு வேதாந்தம்னு பேர். மற்றதெல்லாம் கர்மாவை பத்திய விஷயங்கள். கர்மான இந்த யாக யஜ்ஞாதி கர்மா, உத்தரகாமேஷ்டி, காரியரிஷ்டி, இந்த மாதிரி இஷ்டி கர்மாக்கள், தேவதைகளை எப்படி உபாசனை பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து பூர்வபாகம் கர்மகாண்டம்னு சொல்லுவோம். இந்த வேதாந்த பாகத்துல இந்த விஷயங்கள் வருது, இந்த உபனிஷத்துகள்ல இந்த தத்துவ விசாரங்கள் வர்றது. இதுல ஒரு 10 உபனிஷத்துக்கு மட்டும் ஆச்சாரியால் வாஷ்யம் பண்ணியிருக்கான். இது சங்கர ஜெயந்திங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்லிட்டு வரேன். 10 உபனிஷத்துகளுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கான். ஈசகேன கடப்பிரஷ்ண முண்டக மாண்டூக்கிய ஐத்திரேய தைத்திரிய பிருகதாரண்யக சாந்தோத்யம், இந்த மாதிரி 10 உபனிஷத்துகளுக்கு வந்து பாஷ்யம் பண்ணியிருக்காரு. பொதுவா ஒவ்வொரு வேதத்திலிருந்து ரெண்டு ரெண்டு சில வேதத்துல போனா எடுத்து பாஷ்யம் பண்ணார். ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ண வேதங்கள் தான் அந்த 10 பிரதானமான உபனிஷத்துக்களாக, 10 உபனிஷத்துகள் தான் எடுக்கப்படுறது. அதுல முக்கியமா சாந்தோகியத்துல வந்து இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் வருது. ஒரு ஒரு வேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்துகள்லயும் ஒரு மகா வாக்கியத்தை எடுத்து இந்த 4 மகா வாக்கியம்னு, அகம் பிரம்மாஸ்மி, விஞ்ஞானம் பிரம்ம, இந்த மாதிரி வாக்கியங்கள் தான். அது எல்லாமே ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்றதுனால அது மகா வாக்கியம்னு பேர். ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற இல்லை, ரெண்டும் சுரூபத்தக ஒண்ணுதான் அப்படிங்கிற சொல்றதுனால அது 4 மகா வாக்கியம்னு சொல்றோம். பட் அது ஒரு, அதை தவிர பல வாக்கியங்கள் எல்லாமே ஜீவ வேதசிய ஏக வாக்கியத்தான, வேதம் முழுக்கவே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதுதான் அப்படின்னு சொல்றது உண்டு. பட் இது ஸ்பெசிபிக்காவே தத்துவம் மசினே சொல்லிடுது, அது நீவே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. நீ அதுவாக இருக்கிறாயின்னு சொல்றது, நீ அதுவாக ஆவாய்னு சொல்லுது. தத்துவம் அசி, இப்ப நீ இருக்கியே, இப்பயே நீ பிரம்மன் தான் அப்படின்னு தான் சொல்றது. அப்ப எனக்கு தெரியலையே, அது நான் தான் ஈஸ்வரன்னா இது வந்து நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றோம். அப்ப ஈக்குவேஷன்னா அப்படிதான் இருக்கும், E=MC² அப்படின்னு சொல்றோம். சுவாமிஜி சொல்லுவாரு அது ரொம்ப, ஏன்னா எனக்கு எனர்ஜினா இது கரண்ட், கரண்ட் எல்லாம் எனர்ஜின்னு தெரியும், மேட்டர்னா டான்ஜிபிள், இந்த போன்றது மேட்டர். ஸோ எனர்ஜியும் மேட்டரும் ஒண்ணுதாங்கிறது ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியாது. 5 + 2 = 4 + 3 அப்படின்னு சொன்னான்னா எல்கேஜி பையனுக்கு அது புரியாது. இங்க 4 3 எதையோ எழுதுற, அங்க 5 2 வேற எதையோ எழுதுற, 2 1 கேள்வி கேட்க தான் கேட்போம். அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து தெரிந்து கொள்றதுக்காக சொல்லப்படுறது. லெஃப்ட் சைடு என்னவாக இருக்கு, அதனுடைய உண்மை தன்மை என்ன அதை பார்க்கணும். 4 + 3 என்ன, 5 + 2 என்ன, ரெண்டுத்தினுடைய தாத்பரியத்தை பார்த்தோம்னா அப்புறம் ரெண்டுமே 7 தான் அப்படிங்கறது நம்ம பார்க்கறோம் இல்லையா, அதுதானே ஈக்குவேஷன். இங்க அதுதான் தத்துங்கிறது நீங்கிறது யாரு, அதை முதல்ல நீ சரியா புரிஞ்சுட்டியா, உன்னுடைய சுரூபம் என்ன, நான் இந்த தேகவான் அப்படின்னு நீ சொல்ற, தேகவான் சரி, ஆனா நீங்கிறது தேகம்தானா அப்படின்னா, எனக்கு இந்த தேகம் தெரியறதுங்கிற பொழுது எனக்கு தெரியற எதுவுமே நான் இல்லையே. இப்ப நான் இந்த கதவு எனக்கு தெரியறது, நான் கதவு இல்லை, நீங்க எனக்கு தெரியல, நீங்க நான் இல்லை, இந்த தேகமும் எனக்கு தெரியறது, அப்புறம் அது எப்படி நானா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நீங்கிறது என்னங்கிறத விசாரம் பண்ணுங்கிறது தத்பத விசாரம், 9 விசாரம்னு சொல்றோம். ரைட், அடுத்தது ஈஸ்வரன் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தானா, சிருஷ்டியை பண்ணிட்டு எங்கேயோ சொர்க்கத்துல உட்காந்துருக்கவரா, நம்மள மாதிரி கைகாலெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 எக்ஸ்ட்ரா கையோட அந்த மாதிரி இருக்கிறவரா, 6 கை 10 தலை, இல்ல ஈஸ்வரன்றது வேறையா? அது வந்து தத்பத விசாரம். பகவத்கீதை பொதுவா அந்த 18 அத்தியாயத்தை பிரிக்கும் பொழுது முதல் 6 தத்பத விசாரம், 9 விசாரம், 2வது 6 தத்பத விசாரம், 3வது 6 அசிபத விசாரம்னு சொல்ற ஒரு பத்தியும் உண்டு. ஈஸ்வரனை பத்தி, ஈஸ்வரன் யாருங்கிறத பத்தியே பேசுறார், தன்னோட சுரூபம் என்னங்கிறதையே பகவான் வந்து பல அத்தியாயங்கள்ல பேசுறார். அப்போ அந்த தாத்பரியம், ஈஸ்வரனுடைய சுரூபம் என்னங்கிறத பார்க்கும்பொழுது அதையும் புரிஞ்சுண்டா, தத்துவத்தகா யார் என்ன புரிஞ்சுக்கிறானோ மோட்சத்தை அடையறான்னு இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் கீதையில. அந்த 9வதத்தினுடைய சாரத்தையும் தத்பதத்தையும் அதனுடைய சாரத்தையும் புரிஞ்சுக்கும் பொழுது இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானம் ஏற்படுது. அந்த ஞானம் எப்படி ஏற்படுறதுன்னா சிரவணத்தினால ஏற்படுது, இந்த போதம் கொடுத்ததுனால. சாட்சாத்து தத்துவமசி இது வேத வச்சசா, வேத வாக்கியத்தினால் அப்படின்னு சொல்ற. யகா போதயதி ஆசிரவான், யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களுக்கு யார் இந்த உபதேசத்தை பண்றாரோ, யகா சாட்சாத் எத் சாட்சாத் கரணாத் பவேத் ந புனராவிருத்தி பவாம், எந்த சுரூபத்தை சாட்சா காரம் பண்றதுனால
திருப்பியும் இந்த ஜென்மா சம்சாரமானது ஏற்படாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபமாகி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். அது எப்படி எஸ்ஐவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தை சத்ஸ்வரூபமாக நான் அந்த சத்து சொன்னேன், சத்தா சாமான்யம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி சொன்ன அது திருப்பி போகலாம் அடிக்கலாம், அடுத்த கிளாஸ் எடுப்போம். ஏற்கனவே பாதித்துக்கு வந்துருப்போம் எல்லாரும். சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே, எதனுடைய ஸ்பூர்த்தினால, ஸ்புரணம்னா நம்மளுடைய ஒரு விஷயம் தெரியறதுனா எதனுடைய பிரகாசத்தினால அது தெரியறது, அதுதான் ஸ்பூர்த்தின்னு சொல்றோம். ஸ்பூர்த்தி சத்தா இது ரெண்டு தான், இருக்கிறது பிரகாசிக்கின்றது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றத அந்த எதனுடைய ஸ்பூர்த்தியினால. எஸ்ஐவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே, அசத்கல்பாகம் கல்பமா இருக்கக்கூடிய ஜெகத்தாக எந்த சுரூபத்தினுடைய ஸ்பூர்த்தினால தெரியறதோ, யாரு வந்து தத்துவமசின்ற வாக்கியத்தினால போதைய போதனை போதத்தை கொடுக்கிறாரோ, எதை சாட்சா்காரம் பண்றதுனால புனராவர்த்தி போகிறதோ, அப்ப ஈஸ்வரனும் அவன் தான், ஞானபோதம் பண்ற குருவும் அவன் தான். தத்பதமாக யாருனால இந்த ஸ்பூர்த்தி ஏற்படுறது, என்னுடைய சுரூபத்தினாலதான் ஏற்படுறதுன்னு நம்ம சொன்னோம் முதல்லையே. அப்போ ஜீவனும் அவன் தான், முதல் வாக்கியத்துல ஜீவன் அவன் தான்னு சொல்லிட்டார். எஸ்ஏவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே, சாட்சா தத்துவமசீதி வேதவசிசா யோகோதய தாஷ்டதான்னு சொல்றதுனால குருவும் அவர் தான் சொல்லிட்டார். எத் சாட்சா்கரணாத் பவேது ந புனராவிருத்தி, எந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நான் திரும்பி வராம இருக்கணும், அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபமாகி ஈஸ்வரனும் அவன் தான், அப்படி இருக்கக்கூடிய குரு ஆகிய தட்சிணாமூர்த்திய நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு மூணாம் ஸ்லோகத்துல சொல்றேன். அதனால இங்க வந்து ஆத்மவஸ்து தான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கறதான் தாத்பரியம். அந்த மூர்த்தியை பத்தி சொல்லும் பொழுது சுவாமிஜி அதை பத்தி இதுவா பேசியிருக்காரு, அது கூட பாக்கலாம். இப்ப நீ ஒரு மணி நேரம் ஆயிடுத்ததுனால தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த உருவத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த அஷ்டதத்துவம் அப்படின்னு சொல்றான். இங்க வந்து ஈஸ்வரன் இந்த பஞ்சபூதமாக தான் இருக்கார் பரமேஸ்வரன். இந்த ஜெகத்தானது பஞ்சபூதத்தால் ஆனதுதான் ஜெகத்து. பஞ்சபூதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகாசம் வாயு அக்னி ஆபா பிருத்திவி, சாலிட்ஸ் லிக்விட்ஸ் கேசஸ் ஸ்பேஸ் அண்ட் ஃபயர் ஹீட், இது சேர்ந்தது தானே உலகம். ஏதோ ஒரு விதமான சாலிட் ஒரு மார்ஸ்ல போனாலும் இதுதான், சேட்டன்ல போனாலும் இதுதான், வேற எந்த லோகத்துக்கு போனாலும் இதுதான். இந்த பஞ்சபூதம்ன்றது ஒரு மாடல், இந்த பஞ்சபூதத்தினால ஆனது ஜெகத்து, பஞ்சபூதமும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெகத்தே ஈஸ்வரன் தான் ஆயிடுறது. அதை தவிர இந்த அஷ்ட தத்துவத்துல வந்து சந்திரன் சூரியன் ஆத்மா இது எல்லாத்தையும் இந்த எட்டுத்தையும் புருஷனையும் சேர்த்துட்டு இந்த எட்டு விஷயம் எட்டு விதமாக சொல்றது. அங்க பகவத்கீதையில சொல்லும் போது பூமினாபோ அனலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இத்தியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா, எட்டு விதமான பிரகிருதி எனக்கு இருக்கு அப்படின்னு, எட்டு விதமான பிரகிருதி எட்டு விதமான ரூபமாக என்னுடைய பிரகிருதி மாயை இருக்குன்னு அங்க சொல்றார் பகவான். அப்ப இந்த ஈஸ்வரன் வந்து சர்வவியாபி இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸா இருக்கார் அப்படிங்கிற பொழுது அவரை தான் இந்த தட்சிணாமூர்த்தின்னு நான் காமிக்கணும், நம்ம ரிஷிகள் நமக்கு காமிக்கணும். அப்ப அந்த தட்சிணாமூர்த்தி உருவத்துல பஞ்சபூதத்தை கொண்டு வந்தாகணும் இல்லையா. பிருத்திவி ரொம்ப ஈஸி எடுத்துட்டு வந்துடலாம், ஏன்னா ஸ்தூலமா இருக்கிறதான் பிருத்திவி சாலிட்ஸ், அப்ப என்டையர் விக்கிரகமே பிருத்திவி தான், அதனால அது அதுலயே காமிச்சிடற, தனியா காமிக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கு ஸ்தூலமா இருக்கிறதுனால. ஜலமுமே நமக்கு ஸ்தூலம்தான், அதை என்ன கங்கையா காமிச்சிட்டா தலையில, அதனால ஜலத்தை காமிச்சிடற, ரெண்டு பூதம் எடுத்து. மூணாவது அக்னி, அக்னிக்கும் ரூபம் இருக்கு, ரூபம் இருக்கிறதுனால பகவான் கையில அக்னியை காமிச்சிடுறா, அதுவும் ஈஸியா காமிச்சிட முடியும். இப்ப ரெண்டுத்துக்கு மட்டும் ரூபம் கிடையாது, ஒன்னு வாயுக்கு ரூபம் கிடையாது, இன்னொன்னு ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது. வாயு எப்படி காமிக்கிறது சிலையில, வாயு எப்படி காமிக்கிறதுன்னா டைரக்டா காமிக்க முடியாது, இம்ப்ளிகேஷன்னால காமிக்கலாம். எப்படின்னா காத்து இருந்தா என்ன ஆகும், முடி பறக்கும், அதனால முடி பறக்காம இருக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி தலையில வந்து பந்தனம் போட்டு இருந்தார், இப்படி பட்டையா இருக்கும் பேண்டாங்க. அப்போ அது இருக்கிறதுனால அது பறக்காம இருக்கணுங்கிறதுக்காக போட்டு இருக்காங்கிறதுனால வாயு இருக்குங்கிறத வந்து அவ காமிக்கிறாங்க. அப்புறம் அஞ்சாவது வந்து ஆகாசம், ஆகாசத்தை எப்படி காமிக்கிறது, அதை என்க்ளோஸ் பண்ணி தான் காமிக்க முடியும், என்க்ளோஸ் வேக்யூம்ன்றதை என்க்ளோஸ் தானே பண்ண முடியும் ஸ்பேஸ. அப்போ உடுக்கை இருக்கு, உடுக்கையில வந்து அதை என்க்ளோஸ் பண்ணி காமிக்கிறா டமருகத்துக்குள்ள, ஏன்னா அதுக்கு சப்த குணமும் இருக்கு ஸ்பெஷியாலிட்டியும் இருக்கு அப்படிங்கிறதுனால டமருகத்துல வந்து. அப்ப பஞ்சபூதத்தையும் தட்சிணாமூர்த்தியினுடைய உருவத்துல இப்படி காமிச்சிருக்காரு. ஈஸ்வரன் வந்து நிமித்தமும் ஈஸ்வரன் தான், உபாதானமும் ஈஸ்வரன் தான், அதாவது மெட்டீரியல் காசு. ஒரு பானை வந்து பானை பண்றதுக்கு களிமண்ணும் தேவை, ஒரு புத்திசாலி தனமும் தேவை,
ஒரு புத்தி இருந்தாதான் மண்ணை வச்சு பானை பண்ண முடியும். அப்ப இந்த ஜெகத்தை ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணார்னா அதுக்கு வந்து மெட்டீரியலும் தேவை, ஈஸ்வரனுடைய புத்தியும் தேவை. மெட்டீரியல் எங்க போய் எடுப்பார், வேற இடத்துல போய் கடன் வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா அவர் தான் ஈஸ்வரனே. அப்போ அவர் வரத்துக்கு முன்னாடியே வந்து மெட்டீரியல் இருந்ததுன்னா அப்ப அந்த மெட்டீரியலை யார் உற்பத்தி பண்ணாங்கிற கேள்வி வரும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஈஸ்வரனே தான் உபாதியும், உபாதான காரணமும் ஈஸ்வரன் தான், நிமித்த காரணமும் ஈஸ்வரன் தான், ஒரே பரமேஸ்வரன் தான், தானே மெட்டீரியலா. எப்படி நம்ம எப்படி அது மாதிரி பாசிபிள்? உன் ட்ரீமே உனக்கு இருக்கே, உன் சொப்பனமே அதுக்கு வந்து ஒரு திருஷ்டாந்தம். சொப்பனத்துல நீதான் மெட்டீரியல், நீதான் மேக்கரும். அதே மாதிரிதான் ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில மெட்டீரியலும் ஈஸ்வரன், மேக்கரும் ஈஸ்வரன். அத மேக்கர்ன்றத வந்து புருஷனா காமிக்கிறது, மெட்டீரியல்ன்றது ஸ்ரீ ஸ்திரீயா காமிக்கிறதுனால ஒரே விக்கிரகத்துல ரெண்டுத்தையும் காமிக்கணும். எப்படி தட்சிணா அர்த்தநாரீஸ்வரர்னா தனியா காமிச்சிடறோம், இங்க எப்படி காமிக்கிறதுனா ஒரு காதுல வந்து புருஷனுடைய ஆபரணத்தையும் இன்னொரு காதுல ஸ்திரீ ஆபரணத்தையும் இருக்கும் சுவாமிக்கு பார்த்தா. அதனால நிமித்தமும் ஈஸ்வரன் தான், உபாதான காரணமும் ஈஸ்வரன் தான்ன்றது அங்க தெரியுது. சர்ப்பம், அதுவும் எந்த ஒரு மூர்த்தி எடுத்திருந்தாலும் பாம்பு இருக்கும். ஏன்னா பாம்பு வந்து சக்தியை ரெப்ரசன்ட் பண்றது, ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் மூவிங் அதுதான். ஆனா அதுக்கு தான் காலே கிடையாது, கால் இல்லாமல் இருந்தாலும் அது ஃபாஸ்டா மூவ் பண்றதுங்கிறதுனால அது சக்தியை ரெப்ரசன்ட் பண்றது. எனர்ஜி சிருஷ்டிக்காக எனர்ஜி சக்தி வந்து ஈஸ்வரன்கிட்ட இருக்குங்கிறதுனாலதான் எந்த சுவாமியை பார்த்தாலும் அதுல பாம்பு இருக்கும். முருகனா இருந்தாலும் சரி, பிள்ளையாரா இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சரி. இப்ப அதுவும் இங்க தட்சிணாமூர்த்திக்கும் உபவீதமே வந்து நாகபூஷணர் தானே அவர், அதாச்சா. அதுக்கப்புறம் சின்முத்திரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்ற உபதேசம். வடவிருஷம் வந்து சம்பிரதாயம், பரம்பரையா வரக்கூடிய சம்பிரதாயத்தை காண்பிக்கிறது வடவிருஷம். அதுக்கப்புறம் கையில வந்து புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்காரு, ஓகே, அது வந்து நம்மளுடைய சம்பிரதாய கிரந்தங்கள் அதெல்லாம் காமிக்கிறது. மாலை வச்சுட்டு இருக்காரு, ஜபம் முதலான இதை காமிக்கிறது. அப்புறம் காலில் கட்டவரல அபஸ்மாரனை வந்து அழுத்தின்னு இருக்காரு பகவான். அபஸ்மாரன்றது மறதி, லேசினஸ், இந்த வரக்கூடிய விக்னங்கள், அதை வந்து தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காரு ஈஸ்வரன் அப்படின்னு காண்பிக்கிறது. நாலு வேதம் நான் சொன்னேன், நாலு சனகாதிகள் இருக்கிறது. அதே மாதிரி நந்தியானது தர்மத்தை காண்பிக்கிறது. இப்படி வரிசையா ஈஸ்வரனுடைய ஒரு ஒரு அந்த ஒரே ரூபத்துக்குள்ளேயே இத்தனை தத்துவார்த்தங்களையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சந்திரன், சந்திர பிரபேங்கிறது திதி நிர்ணயம் பண்றது சந்திரனை வச்சுதான். அப்ப காலனை காலத்தை காமிக்கிறது சந்திரன், காலத்தை தன் கையில வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காருன்றதுனால சந்திர பிரபையை வச்சுட்டு இருக்காரு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த மூர்த்தி தத்துவமே தட்சிணா. அப்புறம் நான் சொன்னா இது எல்லாம் என்ன பண்றதுன்னா உன்னை வந்து மிருத்யுல இருந்து உன்னை காப்பாத்துறது அப்படிங்கிறதுனால ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் அப்படிங்கிற உருவகத்தை வந்து அங்க நம்ம தட்சிணாமூர்த்தி ரூபத்துல பாக்குறோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல வந்து ஆத்மவஸ்து பிரம்மவஸ்து தான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பாவத்தோட ஆச்சாரியரோட ஸ்லோகம். நேமா இன்னும் ரெண்டு கிளாஸ் ஆகும்னு நினைக்கிறேன், மொத்தம் பத்து ஸ்லோகம். நாளைக்கு நான் என்ன டைம் சொல்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.